நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் கனமழை பெய்த நிலையில் தொரப்பள்ளி அருகே இருவயல் மற்றும் குணில்பயல் பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேலும் சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஞானசேகர் இணைகிறார். வணக்கம் ஞானசேகர், மேலும் விவரம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து கனமழை காரணமாக நள்ளிரவு கூடலூரில் இருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலத்துக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் விழுந்த மரங்களை ஜிசிபி இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக சீர் செய்துள்ளனர். நேற்று இரவு முதல் மழையில் தாக்கம் தீவிரமடை அடைந்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தொரப்பல் அருகே இருவயல் மற்றும் குனிவயல் கிராமங்களில் குடியிருப்பு பகுதிகளில் ஒட்டி அமைந்துள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றிலிருந்து வெள்ள நீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ள நிலையில் இருவயல் பகுதியில் அமைந்துள்ள ஆறுகள் தூர்வாரப்படாதால் இதுபோன்று ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் ஆற்றில் வெள்ள நீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் சூழ்ந்து கொள்வதால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் ஆற்றை முறையாக தூர்வாராத மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.